सतगुरुनाथ महाराज के जय, योगी राम सूरत कुमार महाराज के जय। நம் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? ஒவ்வொருவரின் மனதிலும் அவ்வப்பொழுது எழக்கூடிய நியாயமான கேள்விதானே இது. என் மனதிலும் அவ்வப்பொழுது எழுந்தது. கடவுளை பார்ப்பதும் கடவுளை அடைவதும் தான் வாழ்க்கையின் லட்சியம் என்று சான்றோர்கள் கூறுகிறார்கள். கடவுளை பார்ப்பது அவ்வளவு சுலபமா? அனாதியான மெய்ப்பொருளை எங்கே தேடுவது? யாரிடம் கேட்பது? கண்டவர்களை தேடி அலைந்தேன். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், காஞ்சி மகா பெரியவர் எனும் மகான்களின் வழிகளில் தேடினேன். பல ஆன்மீக புத்தகங்களை படித்து ஆராய்ந்தேன். கோவில்களுக்கு சென்றேன். தெய்வீக சொற்பொழிவுகளை கேட்டேன். ஆனால் தாகம் அடங்கவில்லை. தேடுதல் நிற்கவில்லை. இறைவனின் நினைவுகள் ஓயவில்லை. இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டன. இயலாமையால் எழுந்த அவமானங்கள் பல பல. என் உள்மன கொந்தளிப்பும் அதற்கு ஈடு கொடுக்க முடியாத என் வாழ்க்கையும் அடிக்கடி பிடிவாதமான அழுகைகளை உண்டாக்கின. என் வேதனையை கண்டு எதுவும் செய்வது அறியாது திளைக்கும் என் குடும்பத்தினர் ஒருபுறம், தீவிரமான உணர்ச்சிகரமான மெய்ப்பொருளை தேடும் உள்ளுணர்வு மறுபுறம் என சென்று கொண்டிருந்த என் வாழ்க்கை பயணம் தெய்வத்தன்மை உள்ளதொரு தவ முனிவரிடம் என்னை கொண்டு சென்றது. திருவண்ணாமலைக்கு சென்றேன். ஆம், நெடுநாள் கனவு நினைவாகியது. கோதையின் கனவு பலித்தது போல இந்த பேதையின் கனவும் பலித்தது. கனவில் கண்ட அதே பெரியவர். என்ன ஆச்சரியம்! வெள்ளை தாடி, அழுக்கு துணி, ஊதா நிற சால்வை, ஒளிமயமான கண்கள், ஆனந்த சிரிப்பு, ஆதரவான பார்வை. கண்டேன், கண்டேன், கண்டேன் உண்மையை. கனவில் வந்தவர் இவர்தானா? சந்தேகம் எழ தவித்தது மனம். அப்படியானால் கனவில் செய்ததை இப்போது செய்யட்டுமே. பேராசையாக கூட இருக்கலாம். உண்மையிடம் பெரும் ஆசை இருப்பது நியாயம்தானே? ஆம், ஒரு நொடிப்பொழுதில் எல்லாம் நடந்தது. கனவில் வந்தவன் நான்தான் என்று மெய்ப்பிப்பது போல, கனவில் நடந்தது போல நினைவலும் நடந்தது. என் சிரசை தொட்டு ஆசீர்வதித்தார். மை ஃபாதர் பிளெஸ்ஸஸ், ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் என்றார். இனிய மொழியால் உள்ளம் கவர்ந்தார். பதில் கண்களின் நீரோட்டம். அவரது கால்களை நனைத்தது. ஆனந்த பெருவெள்ளம் உள்ளே பாய்ந்தது. உடல் லேசாகி பறப்பது போன்றிருந்தது. வாழ்விற்கும் சாவிற்கும் இடையே ஏற்படும் திடீர் மாறுதல்கள் மூலம் தங்கள் உள் உணர்வுகளை தடை செய்யா வண்ணம் பாதுகாத்து கொள்ள அருளும் யோகிகள் பலர் உண்டென அறிந்தேன். காலம் காலமாக தோன்றும் தீர்க்கதரிசிகள் உண்மை என நிரூபிக்கும் வகையில் மனித உடல் சார்பில்லாத எங்கும் நிறைந்துள்ள ஆன்மாவே தான் இவர் என்று உணர்ந்தேன். வினோதமாக தோன்றினாலும் உண்மை உண்மைதானே. என் முதல் தரிசனம் முடிந்தது. இல்லை இல்லை, இதுதான் தொடக்கம். வாழ்க்கை எனும் அத்தியாயத்தின் முதல் பகுதி இப்பொழுதுதான் ஆரம்பம். உள்ளத்தை அவரிடம் பறிகொடுத்து விட்டு உடல் மட்டும் வீடு வந்தது. நடைப்பிணமாக இயல்பு வாழ்க்கையில் நுழைந்தது. கண்ணியமானதும் சாத்வீகமானதுமான அவரது தெய்வீக தரிசனத்தால் துள்ளித்திரிந்த மனம் அமைதி நிறைந்ததொரு மையமாக விளங்கியது. நான் தியானத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் அவர் உருவம் வந்து என் முன் அமர்வதை அடிக்கடி கண்டிருக்கிறேன். எனக்கு சோதனையோ குழப்பமோ ஏற்பட்ட நேரங்களிலெல்லாம் அவரிடம் பிரார்த்தனை செய்வேன். அச்சமயங்களில் எனக்குள்ளிருந்து அவர் ஆறுதலான வழிகளை காட்டுவார். பேதை மனம் முதலிலெல்லாம் அவரை அடிக்கடி போய் தரிசிக்க முடியவில்லையே என்று வருந்தியதுண்டு. அவர் மறைபொருளாய் எங்கும் இருப்பதை அறிய தொடங்கிய போது என் வருத்தம் மறைந்தது. அவரது அருளால் ஆச்சரியமான விதத்தில் நான் பெற்ற அனுபவம் அவர் பாலுள்ள அன்பை மேலும் தீவிரமாக்கியது. என் வாழ்க்கையில் நடந்த இன்னொரு பசுமையான நினைவு. அந்நிகழ்ச்சியின் விளைவாய் என் ஆன்மீக பயணம் சீர் செய்யப்பட்டது. நானும் என் மகளும் இரண்டாம் முறை ஸ்ரீ பகவான் யோகிகையை தரிசிக்க திருவண்ணாமலை சென்றோம். அப்பொழுது அவரிடம் உரையாட எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. பகவானை விழுந்து வணங்கி அவர் முன் நின்றோம். எங்களை அமரும்படி சொன்னார். நாங்களும் பயபக்தியுடன் அவர் முன் அமர்ந்தோம். அவரது பார்வை எங்கள் மேல் ஊடுருவியது. சற்று நேரம் மெய் சிலிர்த்தது.
அவரது கண்களை நேருக்கு நேர் காணும் பொழுது என் கண்களிலிருந்து நீர் மல்கியது. என்ன பேசுவது, என்ன கேட்பது, வார்த்தைகளே வரவில்லை. மெய்மறந்து அமர்ந்திருந்தேன். முதல் முறை சிரம் தொட்டு அருளி செய்த கருணை வள்ளல் ஒன்றும் தெரியாதது போல் தாடிக்கிடியே ஒரு சிறிய புன்முறுவலுடன் எங்களிடம் அவரே பேசத் தொடங்கினார். ஆங்கிலத்தில் சரளமாக பேசும் அவரது குரல் இனிய கானம் போல் என் காதில் கேட்டது. ஆங்கிலத்தில், உன் பெயர் என்ன என்று கேட்டார். நான் என் பெயரை கூறினேன். எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். என் இடத்தை சொன்னேன். உன்னுடன் வந்திருப்பது யார் என்று கேட்டார். என் மகள் என்று சொன்னேன். அவளுடைய பெயரையும் கேட்டார். அதையும் சொன்னேன். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கும் விளக்கம் அளித்தேன். உன்னுடைய கணவர் என்ன செய்கிறார் என்று கேட்டார். அதையும் சொன்னேன். உனக்கு வேறு குழந்தைகள் உண்டா என்று கேட்டார். அதையும் சொன்னேன். இப்படி பல கேள்விகளை தன்னுடைய புன் செருப்புடன் ஆங்கிலத்தில் அடுக்கடுக்காக கேட்டுக்கொண்டே இருந்தார். சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். தன் கையில் இருந்த சிகரெட்டை ஊதினபடி யோஜனையில் ஆழ்ந்தார். சிறிது நேரம் என் கண்களையே நேருக்கு நேர் பார்த்தார். எனக்குள் சில சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தது. குருதேவா, தங்களது கருணையால் இறைவனை காண வேண்டும். செய்த பாவங்களெல்லாம் அழிந்து என்னையும் இறை உணர்வோடு மேம்படுத்த வேண்டும். இறைவனிடம் பூரண பக்தி என்றும் நிலைத்திட அருள் புரிவாய் என் நாதா. எனக்கு பிடித்த ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரையும் ஸ்ரீ மகா பெரியவாளையும் உங்கள் உருவில் காண்கிறேன். அடியேனே ஏற்று அருள் புரிய வேண்டும். இப்படி மனதால் அவரிடம் பேசி முடித்தேன். கண்களிலிருந்து நீர் பெருக்கு வழிந்து கொண்டே இருந்தது. உடனே அந்த இனியவரிடமிருந்து இனிய குரல் எழுந்தது. ஆங்கிலத்தில் அவர் கேட்கிறார், இந்த பிச்சைக்காரனிடம் இருந்து என்ன எதிர்பார்க்கிறாய்? ஒன்றுமில்லை சுவாமிஜி, உங்களுடைய அருள் மட்டும் இருந்தாலே போதும் என்று நான் பதிலுரைத்தேன். அவ்வளவுதான் பேச முடிந்தது. நெஞ்சு அடைக்கிறது, குரல் எழும்பவில்லை. மெய்மறந்த நிலையில் அவரையே பார்த்து கொண்டிருந்த கண்களில் நீரோட்டம் தவிர வேறொன்றும் என் வசம் இல்லை. அவர் தனது கம்பீரமான பார்வையுடன் என்னை பார்த்து பேசத் தொடங்கினார். என் தந்தை ஆசீர்வதிக்கிறார். ஆனந்தாஸ்ரம் செல், ராமநாமம் சொல்லு, என் அப்பாவை தவிர இவ்வுலகில் வேறொன்றும் இல்லை என்று ஆங்கிலத்தில் அழுத்தமான குரலில் உபதேசித்து இரு கைகளையும் மேலே தூக்கி ஆசீர்வதித்தார். கரையேற மருந்தொன்றை தந்தார். ராமநாமம் என்னும் மருந்தொன்றை தந்தார். அவருடைய குரு பப்பா ராமதாசரின் ஆசிரமமான ஆனந்தாசிரமம் காஞ்சங்காட்டிற்கு போகும்படி கட்டளை பிறப்பித்தார். ஆசீர்வதித்த கைகளால் எங்கள் இருவருக்கும் கனிகளை கொடுத்து இனிய புன்முறுவலுடன் நிறைந்த மனத்துடன் வழி அனுப்பினார். பிரியா விடை பெற்று மனமெல்லாம் நிறைந்து பூரித்து மகிழ்ந்து புறப்பட்டோம். அவரது திருவுருவ காட்சியை முழுவதுமாக மனதில் அன்று சுமக்க ஆரம்பித்தவள்தான் இன்று வரை உள்ள கோவிலில் பூரணமாக நிறைந்து விட்டார் என்னருமை குருநாதர் யோகிராம் சுரத்குமார மகராஜ். சத்குருநாத் மகராஜ் கே ஜெய். யோகிராம் சுரத்குமார் மகராஜ் கே ஜெய். ஹரி ஓம்.